சீ வாட்டரில் என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது, கடலில் என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது, மூலப்பொருள்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கடல்லேருந்து கிடைக்கிற ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சீ வாட்டர்லேருந்து என்ன பொருள் கிடைக்கிது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெல் நோன் ஒன், சால்ட் இல்லையா? நம்ம சாப்பிட்ற சால்ட் எங்கேருந்து கிடைக்கிது? கடலில் தான் கிடைக்கிது. ஸோ வாட் ஆர் தி மினரல்ஸ் ஆர் வாட் ஆர் தி சோர்ஸஸ் யூ கேன் அப்டெயின் ஃப்ரம் சி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சால்ட் பிரைன், சோடியம், மெக்னீசியம், குளோரின், புரோமின் எல்லாமே இங்கே தான் சீலேருந்து தான் கிடைக்கிது. ஓகே, ஸோ சோடியம், மெக்னீசியம், குளோரின் அண்டு புரோமின் இதெல்லாமே அயான்ஸாக கிடைக்கிது. தை மீன் என்ஏ ப்ளஸ், எம்ஜி டூ ப்ளஸ், பிஆர் மைனஸ் அண்டு சிஎல் மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சோடியம் என்ஏ ப்ளஸ் ஃபார்மில் கிடைக்கிது, மெக்னீசியம் ப்ளஸ் எம்ஜி டூ ப்ளஸ் அண்டு சிஎல் மைனஸ் அண்ட் பிஆர் மைனஸ் நாலும் தான் சீலேருந்து கிடைக்கிது. ஓகேயா? வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் தி சோர்சஸ் ஃப்ரம் சீ வாட்டர்? சோடியம், மெக்னீசியம், குளோரின் அண்டு புரோமின். ஓகேயா? நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர், பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓர்ஸ். இதுவரை வந்து ஓர்ஸ்னால் என்னென்னு தெரியும் நமக்கு, மினரல்ஸ் என்னென்னு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓர்ஸ் அண்ட் மினரல் அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நேச்சுரலாக கிடைக்கிற எல்லா மெட்டலுக்குமே பேர், எல்லா இதுக்கும் பேர் மினரல்ஸ்னு பேர். அந்த மினரல்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு மினரல் இருந்தால் அந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஓர், தாதுக்கல்னு படித்தோம் இல்லையா? சிம்பிளாக சொல்ல போனால், ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், ஆல் மினரல்ஸ் நாட் அ ஓர் அப்படின்னு பார்த்தோம்.